ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு பிரஜ்னாஸ் கார்னர். இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் அண்டு அதர் ஹேர் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வீடியோவில் என்னோட ஹேர் ஃபாலை வந்து ஒரு ஜேர்னியாகவே உங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் அதோட சொல்யூஷன்ஸும் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பிரஜ்னாஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். Let's get into the video. ஆக்சுவலி இந்த பிக்கு வந்து நான் எடுக்கும்போது பாப்பா வந்து பிறந்து ஒரு 7 மந்த்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்போ ஸ்டார்ட் ஆன ஒரு ஹேர் ஃபால் அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்ப முடி கொட்டும், எங்கே பார்த்தாலும் என்னோடய முடி தான் இருக்கும். சாப்பாடில் எல்லாத்துலேயுமே என்னோடய ஹேராக தான் இருக்கும். சரி, நானும் யூஸ்வலாக தான் இப்படி ஹேர் ஃபால் ஆகுது, இந்த டைமில் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பெருசாக எந்த கேருமே எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் அதுவே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி பால் ஸ்பாட்ஸ் எல்லாம் தெரியும் போது தான் எனக்கே வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற பிளேஸுக்கு வந்து போயிருந்தேன். ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்கிற ஒரு பிளேஸு. ஸோ அங்கே போய் பார்த்தா ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து 1 lakh வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு, நாங்கள் வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம், ஸோ அது நான் அதுக்கு வந்து 1 lakh அந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக 1 lakh கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு எனக்கும் அந்த டைமில் வந்து தோணலை. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு பார்த்தா நான் வந்து வேதிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது எனக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துச்சு. பட் எனக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஷாம்பு பாட்டில் வந்து 400 something வரும். பட் என்னால் வந்து அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. அது வந்து 2-3 times மட்டும்தான் நம்மளால் போட முடியும், அதுக்கப்புறம் வந்து இது காலி ஆயிரும். குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதையும் என்னால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஒரு சர்டன் டைமில் வந்து நான் ஃபெட்டப் ஆகிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து எவ்வளோ முடி விழுந்துச்சோ அதெல்லாம் வந்து ஒரு பேக் நிறையவே ஆச்சு. ஒரு அந்த பேக்கு கொடுத்து எனக்கு ஒரு கண்டெய்னரே கிடச்சிச்சு. அந்தளவுக்கு வந்து முடி வந்து எனக்கு பயங்கரமாகவே கொட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மிராக்கிள் ஹேர் ஆயிலில் வந்து ட்ரை பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹோம்மேட், நம்ம வீட்லேயே தயாரிக்கிறது, நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி நம்மளே வந்து இந்த ஹேர் ஆயிலை மேக் பண்ண போகிறோம். அது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் இதில் வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ அஃப்கோர்ஸ் சைட் எஃபெக்ட்ஸும் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஹேர் ஆயிலை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹேர் ஆயிலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அண்டு மருதாணியிலையும் காய வச்சு எடுத்திருக்கேன். செம்பருத்திப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸு, வெந்தயம், கருஞ்சீரகம் ரெண்டுமே எடுத்திருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் காய வச்சு. இது வந்து கரிசலாங்கண்ணி. அண்ட் இதில் வந்து 1/2 liter கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோகோனட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1/2 liter உண்டான இன்க்ரீடியண்ட் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஸோ எல்லாமே வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா தான் நான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் இந்த ஆயிலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இது ரெண்டும் ஓரளவுக்கு வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மற்ற லீவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டோட எசன்ஸுமே ஆயிலில் வந்து நல்லா ஆட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறி லீவ்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். காஞ்சிருக்கிற மற்ற இலைகள் எல்லாமே சீக்கிரமாகவே வந்து எசன்ஸ் விட்டுரும். பட் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லாவே நுரக்கட்டும். பயந்துட வேணாம், இது வந்து எல்லா எசன்ஸும் இறங்கினதுக்கப்புறமா இந்த நுரை எல்லாமே தன்னை போல் அடங்கிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரிசலாங்கண்ணி இலைகள் எடுத்துக்கிறேன். ஸோ சேர்த்துக்கிட்டு லைட்டாக வந்து அதை கிளறி மட்டும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா காஞ்ச மருதாணி இலை, காஞ்ச கருவேப்பிலை, அப்புறம் செம்பருத்தி பூ, இது எல்லாமே வந்து நான் காயை வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இந்த முருங்கைக்கீரை இலையை வந்து காயை வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பவுடர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இதை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே அப்படியே விட்டுருங்க, சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணும்போது. ஸோ ஓரளவுக்கு இந்த நுரை எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஆக்சுவலாக இது நைட் டைம் பண்ணிகிட்ருக்கிறதுனால மார்னிங் வரைக்கும் அப்படியே விட்டுற போகிறேன் இந்த எசன்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ப்ராசஸ்ஸே. இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட ஆலோவேரா சேர்த்துக்கலாம், நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் ஆயில் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெகுலர் பேஸிஸில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து குளிக்கும்போது யூஸ் பண்ணாலும் சரி, இது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்கும். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஆயிலை வந்து நான் ரெகுலர் பேஸிஸில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய லைவ் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லேட்டராக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு பார்ட் 2 ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நான் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் பிரஜ்னாஸ் கார்னர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.